ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை குக்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி புதுவிதமான சட்னி பார்க்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய், ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன், இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க, அதோடய பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிடுங்க. இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் மிளகாய் நாலஞ்சு மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வச்சுக்கோங்க. மிளகாய் போட்டு ரொம்ப பொட்டுக்கடலை மிளகாய் போட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய டெக்ஸ்சர் பாருங்களேன், எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது. நாங்கள் புதுவிதமான இட்லி தட்டு வாங்கியிருக்கோம், எப்படி வந்து பார்க்கலாம். இதில் எண்ணெயும் தேய்க்க வேணாம், துணியும் போட வேணாம். ரேஷன் அரிசியில் செஞ்ச மாவு தான் இது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கோர் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப ஃபைனாக நல்லா இருக்காது. ஒரு டிப்ஸு, எப்பயுமே வந்து அடித்தட்டை வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுருங்க. கொதி வந்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அடித்தட்டை வச்சுட்டு மூடி போட்டுருங்க. அப்போ தான் அந்த அடித்தட்டில் வந்து தண்ணி விடாது. இப்போ வந்து மேத்தட்டை வச்சு மூடிடுங்க. நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடுகு பொரிஞ்சு தான் நம்ம சாப்பிடணும். வீட்டு கருவேப்பிலை. சட்னியை தாளிச்சிடலாம். இந்த சட்னியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள், எம்மி ரெசிபி. இட்லி ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இதை உடனே எடுக்காதீங்க, இதை விட அழகாக வரும். நான் உங்களுக்காக சீக்கிரமாக எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அழகாக வரும் இட்லி. நிஜமாக ரொம்ப சாஃப்டான இட்லிங்க, சட்னிக்கும் இட்லிக்கும் செம எம்மியாக இருக்கும். நம்ம தோசை எப்படி, பீஸா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. தக்காளி, முட்டை, முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றினா ரொம்பவே புஃப்னு வரும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு இதுக்கு மேலே அந்த முட்டையை ஊற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் எடுத்து மேலாகமாக அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா சுற்றி போட்டுடுங்க. தக்காளி எல்லாத்தையும் போட்டுடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. இதுக்கு மேலே கீ எடுத்து கொஞ்சமாக போட்டுடுங்க. செய்யும்போதே ரொம்ப நாக்கு ஊறுது, அவ்வளோ பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான எம்மியான கிறிஸ்பி எக் பீஸா ரெடி ஆயிடுச்சு. பீஸா தோசை, இன்றைக்கி எம்மியான 2 டிஷ் பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.